தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். காலையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நைட்டு வீடியோவை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயம்லாம் நம்ம அதில் பார்க்க போகிறோம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நேற்று நம்மளுடைய டுபாக்கூர் டுமாகோலி சவுக்கு சங்கர் அவருடைய இன்டர்வியூ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு மணி நேரத்துக்கும் மேலே அந்த ஒரு இன்டர்வியூ இருந்தது. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காதலன் ஒரு இடத்துல இருப்பா, காதலி இன்னொரு இடத்துல இருப்பா. அந்த காதலன் காதலி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணால் எப்படிலாம் பேசிப்பாங்க, எப்படிலாம் அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்களோ அதை மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் நேற்று இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். நம்மளுடைய மாதேஷ் அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் தான் தாங்க முடியல, எவ்வளோ பூரிப்பாக பேசுகிறாரு அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மனுஷனை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்பர் ஒன் டுபாக்கூரை இந்த அளவு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கான ரீசன் என்னன்னு தெரில. இதை மாதிரி குற்றம் செய்து ஜெயிலுக்கு போனவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது எப்போது நிறுத்துவாங்களோ அப்போ தான் இந்த தமிழ் சமூகம் அப்படிங்கிறது முன்னேறும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவும் சமீப காலமாக இதை மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கள ஹீரோ வர்ஷிப் பண்ணுறது அதிகமாகவே நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்மளால் அதிகமாகவே பார்க்க முடியுது. ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களை ரிலீஸ் ஆகும் பொழுது அவர்கள் குற்றமற்றவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிலாம் ரிலீஸ் பண்ணலை. இருந்தாலும் அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க இங்கே ஒரு கூட்டம். இந்த மாதேஷ் அவர்கள் சவுக்கு சங்கரை இன்டர்வியூ பண்ணும்பொழுது சவுக்கு சங்கர் ஏதோ பெரிய தியாகம் செஞ்ச மாதிரியும் சுதந்திர போராட்ட வீரர் மாதிரியும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு விடுதலை வாங்கி தரத்துக்காக அவர் ஜெயிலுக்கு போன மாதிரியும் பீட்டப்லாம் கொத்துனுக்குறாங்க. எதுக்குங்க உங்களுக்கு இந்த மானங்கெட்ட பழப்பு தெரியாமல் கேட்குறேன், எதுக்கு இந்த மானங்கெட்ட பழப்புங்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு சில கருத்துக்கள்லாம் இருக்குது, அது கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். அதுவும் குறிப்பாக இந்த டுபாக்கூர் டுமாகோலி சவுக்கு சங்கர் வீர் சாவர்கர் அவர்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருப்பான், அதை நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா, அது நம்மளுடைய கடமை இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த வீடியோ பார்த்துடலாம், அதுக்கப்புறமா இந்த விஷயத்துக்கெலாம் வருவோம். உள்ளத்தில் ஒளி இருந்தால் வாக்கில் ஒளி உண்டாகும். சரி, உள்ளத்தில் ஒளி இருந்துச்சுன்னா வாக்கில் தானாக ஒளி உண்டாகும். நீங்கள் கேட்டது இதுதான் பதில். சினிமாவில் நடிக்க போகிறாரா அரசியலுக்கு வர போகிறாரா சவுக்கு சங்கர் அப்படின்லாம் உருவாக்கி விட்டாங்க, இனி அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ரெண்டும் நடக்கலாம், அரசியலுக்கு வரப்போறீங்க ரெண்டும் நடக்கலாம். ரெண்டும் நடக்கலாம், காலத்தின் தேவையாது ரெண்டும் நடக்கும், சவுக்கு சங்கரின் தேவையாது ரெண்டும் நடக்கலாம். நாளைக்கு நான் சேப்பாக்கம் தொகுதியில் நான் உதயநிதி எதிர்த்து நாளைக்கு போட்டியிடலாம், அதிமுக எனக்கு ஆதரவு அளிக்கலாம். அதிமுக எனக்கு ஆதரவு அளிச்சிச்சுன்னா நாம் தமிழர் எனக்கு ஆதரவு அளிக்கும், பிஜேபி எனக்கு ஆதரவு அளிக்கும், ஜெயிச்சிட்டு வர தேவை ஏற்பட்டால் அது நடக்கும். எனக்கு இந்த அரசு ஊழியர் என்ற சங்கிலி இருந்தது அது உடைபட்டு விட்டதுன்னு சொன்னேன். இனிமேல் எனக்கு என்ன, சேப்பாக்கத்துக்கு பதிலாக திருவாரூரில் போய் போட்டிட்டா திருவாரூரில் போட்டிடுவேன், நீங்கள் திருவள்ளூர் தொகுதியில் போட்டிட்டீங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில் போட்டிடுவேன், பார்த்துடலாமா. ஐ திங்க் நீங்கள் திமுக அபிமானி எனக்கு தெரியும், பயங்கர திமுக ஆதரவாளர், கலைஞருடைய மிகப்பெரிய ரசிகர் எனக்கு நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போவும் தான் ஆதரவாளர், இப்போவும் தான் நான் கலைஞரோட ரசிகர். நான் இந்த விஷயத்தை தான் காலையில் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நான் திமுக ஆதரவாளர் தான், நான் கலைஞர் ரசிகர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்ட்டு பாருங்கள். இதுலேயே அவன் தெளிவாக சொல்கிறான். இன்னொரு விஷயம் இதில் சொல்லியிருப்பான் நம்ம டுபாக்கூர் டுமாகோலி, நான் சினிமாவில் நடிக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் நிற்கிற இடத்துல நானும் நிற்கலாம், அதாவது இந்த எலெக்ஷனில் தேர்தலில் நான் நிற்கலாம், அதுக்கு நாம் தமிழர் அதிமுக பாஜகலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். எனக்கு புரியலைங்க, எனக்கு சுத்தமாக புரியல. என்னென்னா ட்விட்டரில் யூடியூப்பில் இந்த டிஜிட்டல் மீடியாவில் ஃபேமஸாக இருந்தாங்கன்னா அவங்க டைரெக்டாக எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யார் இவருடைய மைண்டில் போட்டு புதைச்சி வச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா நிறைய பேரை இந்த ஒரு விஷயத்தை சொல்லியே நம்மளுடைய டுபாக்கூர் டுமாகோலி சவுக்கு சங்கர் அவர்கள் கலாச்சிருப்பார், கலாச்சிருப்பார் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ரஜினிகாந்த் அவர்களை இவன் என்னென்னலாம் சொல்லியிருக்கான், சினிமாவில் நடிக்கிறதால மட்டுமே அவர் அரசியலுக்கு வரலாம், நம்ம வின் பண்ணிடலாம், சிஎம் ஆயிடலான்னு கனவு காணக்கூடாது, களத்தில் இறங்கி போராடணும்னு சொன்ன வாய் தானே இந்த வாய். இந்த வாய் ட்விட்டரில் ஒரு நாலு நாள் ட்ரெண்டிங்கில் இருந்தால் 40 பேர் ஃபாலோ பண்ணுறவனுங்க வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்லாம் ஆரம்பித்து டுபாக்கூர் டுபுக்கு சங்கருக்கு சப்போர்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவர் திமுகவை எதிர்த்து நான் நிற்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நான் நிற்கிறேன் அப்படி சொல்கிறது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தை இவன் இவ்வளோ நாள் எதிர்த்தானோ அந்த விஷயத்தை இவனே பண்ணுறான். இவன்லாம் ஒரு ஆள், இவன் பேச்சை கேட்டு அத்தனை பேர் வேற ஃபாலோ பண்ணுறானுங்க, அந்த நாலு பேர் நினச்சா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. கேளுங்க, அதுக்காக திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் உள்ளபடியே விரும்பினேன்.
அதுக்காக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக இணையதள உடன்பிறப்புகளைப் போல நாளைக்கு உதயநிதி அவர்களோட மகனை இளைஞரணி செயலாளராக நியமிக்கிறார்கள் என்றால், இவரை போல திராவிட இயக்க செம்மலை நான் பார்த்ததே கிடையாது என்று பேசுறதுக்கு திமுக ஐடிவிங்களையா இருக்கேன் நான்? அப்படி ஒரு பிழைப்பு தேவையா? அப்படி எல்லாரும் மாற வேண்டும் என்று அவர்களை எதிர்பார்த்தால் சவுக்கு சங்கர் அப்படி மாற மாட்டான். அதனால் திமுகவை எதிர்பார்ப்பது அதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் ஒரு சித்தரஞ்சன் சாலையில் பெருக்கும் வேலை செய்பவரோ துப்புரவு தொழிலாளரோ அவருக்கு நாளைக்கு பதவி கொடுத்தாங்கன்னா கூட இவரை போன்ற திராவிட இயக்க கொழுந்தை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் பேசுவார்கள். நான் அப்படி பேச முடியுமா? நான் அப்படி பேச முடியுமா? அதெல்லாம் பேச, ஆனால் அவங்க அப்படி எதிர்பார்க்குறாங்க. சரி, அதாவது நம்மளுடைய டுபாக்கோர் என்ன சொல்ல வர்றாரு, பெருக்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் பெருகிட்டே இருக்கணும், துப்புரவு தொழிலே ஈடுபட்டுருக்கணும், அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா? இதை மாதிரி வேலை பார்க்குறவங்க யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதா? அரசியல் கருத்து சொல்லக்கூடாதா? அவங்க ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடாதா? அவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டு பாருங்கள் இந்த டுபாக்கோர் டுமகோலிக்கு. இந்த டுபாக்கோர் டுமகோலி தான் மனுஸ்மிருதி பற்றிலாம் வாய்க்கழியே பேசிகிட்டு இருந்தான். இப்போது நம்மளுடைய சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு தொடர்ந்து கேளுங்க. அப்படி எல்லாரும் பேசணும். அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, மைவே ஆர் ஹைவே. அண்ட் டே ஒன்லேருந்து அப்படி இல்லை, இல்லை நைன்ல அப்படி டே ஒன்லேருந்து சிக்கல் கொடுத்தாங்களா? அந்த மாதிரி இல்லை தானே? டே ஒன்லேருந்து சிக்கல் கொடுக்கலைங்க. பட் டே ஒன்லேருந்தே நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டேன், கொடுத்து வேண்டாம், என்கிட்ட வேண்டாம் பேசாதீங்க. நம்பாட்சி இது, நம்பாட்சினா கட்சிக்காரனா நான்? நம்பாட்சி, நம்பாட்சினா என்ன? திராவிடர் ஆட்சி. சொன்ன உடனே நான் திராவிடனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் நானும் முட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. தயவுசெய்து என்ன எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விளைவு தான் நம்ம இப்போ நேரம் பேசுகிறேன். திரு சவுக்கு சங்கர், என்ன மாதிரி நாங்கள் பார்க்க முடியும், வெகுஜன மக்கள் என்னவா பார்ப்பாங்க, உங்களை உங்களை ரசிக்கக்கூடிய பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அவர் முகத்தை பாருங்களேன், சை, இந்த லட்சணத்தில் இவர் ஜேர்னலிஸ்ட் தான். கேளுங்க, தயவு செய்து நம்மளுடைய மாதேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய முகத்தை மட்டும் நீங்கள் தயவு செய்து பார்த்துட்டே வாங்க. அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் பாருங்க. பார்க்கத்தானே போறீங்க, இந்த காளையோட ஆட்டத்தை பார்ப்பீங்க. ஒரு பாட்டு ஒன்று ட்ரெண்டிங் வந்துச்சு, நாயகன் மீண்டும் வரா, எட்டு திக்கும் பயம். அந்த பாடல் வரிகள் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் மீம்ஸாக வந்து இருந்தது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உறுதியாக நான் பொதுவெளியில் செயல்படுவேன் சார். அதிகார வர்க்கம் செய்யும் தவறுகளை நான் தொடர்ந்து சுட்டி காட்டி கொண்டே இருப்பேன், கேள்வி கேட்பேன். அதான் நடுவில் நான் பேச வந்தது, நான் அதை மறந்துட்டேன். அந்த பகத்சிங்கோட அந்த புத்தகங்கள் தான் எனக்கு தொடக்க காலத்தில் வந்த புத்தகம். அந்த அதே போல் நான் ஆர்எஸ்எஸ்ஸின் வரலாறு, ஏஜி நூரான் எழுதிய ஆர்எஸ்எஸ் மெனஸ் டு இந்தியா, அந்த புத்தகத்தை படிக்கிறேன். சமீபத்தில் கூட ராகுல் காந்தி பேசியது சர்ச்சையாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அதில் வந்து அந்த அந்தமான் சிறையில் திரு சாவர்கர் அவர்களை அடைத்தவுடன் முதல் வேலையாக அவர் செய்வது மன்னிப்பு கிடைத்தது. என்னை சிறையில் இருந்து விடுவித்தீர்கள் என்றால் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒபீடியன் செர்வன், ஒரு ஒழுங்குமிக்க ஒரு விசுவாசமான ஊழியராக நான் இருப்பேன் என்று திரு சாவர்கர் அவர்கள், வி டி சாவர்கர் அவர்கள் கடிதம் எழுதி தருகிறார். அண்டு அந்த சமயத்தில் இரண்டாம் உலகப் போர் தொடங்குகிறது. காங்கிரஸில் வந்து அப்போ எந்த மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ், ஜெர்மன் மற்றும் ஜப்பான் மற்றும் இத்தாலி படைகளோடு சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு நாம் மேலும் நெருக்கடி கொடுக்க முடியும். அந்த நேரத்தில் தான் நம்ம சொல்கிறத அவன் கேட்பான். இப்போ நெருக்கடி கொடுக்கலான்னு சொல்லும்போது சாவர்கர் இங்கேருந்து எழுதுறாரு, எங்ககிட்ட ஒரு பெரிய படையே இருக்குது, என்னை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள், பிரிட்டிஷ்காக நான் படத்தை நட்டித்தரேன் அப்படின்னு அவரு எழுதுறார். சிறையில் தூக்கிலிடப்பட்ட பகத்சிங் அவரது தோழர் சுக்தேவுக்கு வந்து, எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருகின்றனன்னு சுக்தேவ் எழுதுறார். அதுக்கு பதில் கடிதம் எழுதுறார், நீயும் நானும் போராளிகள், பாராளுமன்ற வளாகத்தில் நான் கொண்டு வீசினோம். எதுக்கு? ஒரு செய்தியை சொல்வதற்காக. காதுகள் செவிடாக இருக்கும்போது வெடிகுண்டை போலத்தான் செய்திகளை சொல்ல வேண்டும்னு பகத்சிங் அதில் எழுதுகிறார் அந்த கடிதத்தில். அந்த வேலையை தான் நம்ம செஞ்சோம். நாம் ஒரு மக்களுக்காக போராடுவதற்காக நாம் இந்த வயதில் இந்த முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கோம். தற்கொலை செய்து கொள்வதற்காகவும் நாம் இந்த வேலையில் நம்ம இறங்கியிருக்கோம் நினைக்கிற தூக்கு கயிற்றை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நீ வந்து இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் எனக்கு வருதுன்ட்டு நீ சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. சிறையில் குறைந்தபட்ச வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக 63 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்தே போகிறாங்க. நீ சூசைடு பண்ணிக்கிட்டனா நமக்காக உண்ணாவிரதம் இருந்து செத்த அவனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் கடைசியாக எழுதக்கூடிய லெட்ரு எங்களை ஆங்கிலேய அரசாங்கம் போர்க்குற்றவாளிகளாக கருதுகிறது. போர்க்குற்றவாளிகளாக கருதப்படுபவர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வது தான் வழக்கம். ஆகையால் எங்களை தூக்கிலிடாமல் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுங்கள் எழுதுறாரு. பகத்சிங்க்கு வயது 29 என்று நினைக்கிறேன். அவர் தூக்கிலிடப்படும் போது என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பார் லைஃப்பில். அவர் எப்படி இந்த அடக்குமுறையை எதிர்கொண்டார், சாவர்கர் எப்படி எதிர்கொண்டார் அப்படின்றதெல்லாம் நான் வந்து சிறையில் பார்த்து எனது மன உறுதி மேலும் அதிகரித்திருக்கிறது. அவ்வளவுதான். பகத்சிங்குடைய வீரம் உணர்ச்சியோடு சொன்னீங்க, அப்படி தான் பார்க்க முடியும். உங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் யாராலும் சார், யாருடைய பெயரையாவது நான் விடுபட்டிருந்தால் மன்னித்தருங்க. திரு தடாரஹீம் போன்றவர்கள், அதே போல தடாரஹீம் அவர்கள், ஆமாம், ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டார் அவர். உங்களுக்காக பெரிய போராட்டங்களை எல்லாம் தயார் செய்தார். நிறைய ட்விட்டர் பேஜஸ் எல்லாம் உங்களுக்காக உருவாயிருக்கு. ட்விட்டர் பேஜஸ், அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். பகத்சிங் அவர்களுடைய பெயரை சொல்கிறதுக்கு ஒரு டூமாகோலிக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய பெயரை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? பகத்சிங் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூக்கு தண்டனை இருக்குது பார்த்தீங்களா, அது ரத்து செஞ்சுருக்கலாம். காந்தி நினச்சிருந்தா ரத்து செஞ்சுருக்கலாம். காங்கிரஸ்காரர் தானே அவர், நீங்கள் இவ்வளோ நேரம் காங்கிரஸுக்கு தானே சொம்பு தூக்கிட்டு இருந்தீங்க, அந்த காங்கிரஸ் நினச்சா பகத்சிங்கை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா? ஏன் காப்பாற்றலை? ஏன் காப்பாற்றலை? பகத்சிங் அவர் இறந்ததுக்கப்புறமா காந்தியை நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, பாபு நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம், பாபு ஏன் நினைக்கல, பாபு ஏன் மனசு வைக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் காப்பாற்றிருக்கலாம் இல்லையா, ஏன் காப்பாற்றலை? இந்த விஷயம்லாம் அழகாக மறைச்சிட்டு நம்மளுடைய டுபாக்கூர் பாருங்கள் எந்த விஷயத்தை எது கூட லிங்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இதில் இவர் ட்விட்டர் பேஜ் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. ட்விட்டர் பேஜ், ட்விட்டர் பேஜ் ஆரம்பித்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமா? சரி பாருங்கள் சார், வாய்ஸ் ஆஃப் சௌக்கிஷங்கர், காஸ்ட் எஃபைன்னு ஒன்று, அதே போல் வேல்முருகன் போன்றவர்கள் பலர், நிறைய பேர், ஒரு சில நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்காக இரவு பகல் பலம் 2 மணி 3 மணிக்கெல்லாம் திடீர்னு பேசிட்டு வாங்க, நம்ம தூக்கம் வராமல் எழுந்திரிச்சு பார்த்தா வாய்ஸ் ஆஃப் சௌக்கிஷங்கர்னு ஒன்று ஒரு பேஜில் ட்விட்டரில் உங்களுக்காக ஆதரவாக எப்போ பார் பேசிட்டு வாங்க சார், அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் உருவாயிருக்காங்க சார். இது வந்து என்ன மெசேஜை கொடுக்கணும்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறதா நீங்கள் பார்க்குறீங்க சார் இதெல்லாம்? நம்ம ஏற்கனவே இதை பற்றி ரொம்ப லாங் பேக் பேசுனதான் எனக்கு நினைவு இருக்கு மாதே. அவர்கள் அவர்களின் குரலாக என்னை பார்க்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஐடி செக்டரில் இருப்பாங்க, ஃபேமிலி இருக்கும், பசங்க படிச்சுக்கிட்டு இருக்கும், சின்ன குழந்தைங்களாக இருக்கும், அரசு அலுவலகத்தில் வேலை செய்வார்கள். இந்த சிறையிலே சொல்கிறேன், எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு மாதிரி நெருக்கடி இருக்கும். நம்ம மனசுலலாம் இருக்கிறத வந்து ஒருத்தன் பேசுகிறான், அவனையும் வந்து முடக்கிறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆதரவு தருவது தான் நாம் ஆற்றக்கூடிய சரியான ஜனநாயக கடமை என்று அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து இதை நான் இதை பார்க்குறேன். இன்றைக்கு சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு தான் பார்த்தேன், இந்தியாவின் மிக உயரமான பகுதியான லே லடாக் பகுதி, அதை தான் நான் எடுத்துக்காட்டலாம். ஒரு வந்து ஹாப்பி பர்த்டே சவுக்கு சங்கர் அப்படின்ட்டு போட்டு, இது வந்து வெல்கம் பேக் அப்படின்ட்டு நான் வெளியே வந்தது குறித்து இது போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து நான் இவர்களுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் இதை இன்னொரு கோணத்துலேருந்து பார்த்தேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களின் குரலாக அவன் பேசுகிறான், எங்கள் மனதில் இருக்கும் ஆதங்கத்தை அவன் பேசுகிறான், எங்கள் குரலாக அவன் ஒலிக்கிறான். குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது அவனுக்கு ஆதரவு தர வேண்டியது எங்களது கடமை. எங்களால் முடிந்த வகையில் அவனுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் என்று தான் இந்த அன்பார்ந்த இந்த தோழர்கள் வந்து இதை இவ்வளோ தூரம் தங்களது அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே எனக்கு என்னை இது நெகிழ்ச்சியடைய செய்கிறது. தொடர்ந்து பேசுங்கள் சவுக்கு சார், நிறைய விஷயங்கள் பேசுங்க. உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் தான் நாமெல்லாம் வந்திருக்கோம். நீங்களே கூட எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் பெருமையாக சொல்கிறேன். நம்ம ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நேர்மைக்காகவும் நாம் எவ்வளோ உண்மையாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுடைய சவுக்கடி இன்னும் சுழல வேண்டும், இன்னும் உங்களுடைய சாட்டையை நீங்கள் சுழற்ற வேண்டும், அது நடக்கணும். எங்கெல்லாம் தவறு நடக்குதோ எல்லாரையும் பாகுபாடு என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். ஆதரவோ எதிர்ப்போ இந்த நேரத்தில் கொடுத்தவங்க யாராக இருந்தாலும், கொடுத்தாலையும் கொடுக்கலனாலையும் அதெல்லாம் துணிஞ்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அதை தான் பார்க்க முடிந்தது. நிறைய பேர் நெகிழ்ந்து போயிருக்காங்க உங்களுக்காக, நீங்கள் உங்களுடைய செயலை உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது நெகிழ்ந்து போனார்கள. அவர்களிலிருந்து வெளியில் வந்து ஒரு நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், மதுரைக்கு சென்றபோது அறிமுகமானவர்கள், அவங்ககிட்ட காலையில் தொலைபேசியில் நான் பேசும்போது
ஒரு 5 அல்லது 6 பேர் அழுதனர். எனக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. நான் அவங்க தம்பியோ அண்ணனோ கிடையாது, அவங்க வீட்டில் கூட போகிறதவங்க கிடையாது, பங்காளி கிடையாது, உறவினர் கிடையாது. ஒரு நட்பு, ஒரு தூரத்து அறிமுகம் தான். ரொம்ப நெருக்கமாக நீங்களும் நானும் பழகியது போல் கூட அவர்களெல்லாம் பழகலை. மதுரை நீதிமன்றத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை வந்து நான் பார்த்துருக்கேன். கோர்ட்டுக்கு நான் போகும்போது நான் பார்த்துருக்கேன். இவ்வளோதான் அழுத்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் உண்மையாக துணிச்சலாக எனது கருத்துக்களை எடுத்து வைப்பது தான் அவர்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு நான் செலுத்தும் கைமாறு என்று தான் நான். கொஞ்சம் நாட்கள் ஓய்வு எடுங்களேன், ரெஸ்ட் எடுங்களேன் சார். தொடர்ந்து பொதுவெளியில் நம்ம இயங்கணும். அதே சரி, எவ்வளோ இயங்க முடியுதோ இயங்கணும். நாட்டில் அது அந்த எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த மொழியைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை, கரைகள் ஓய்வை விரும்பினாலும் அலைகள் விடுவதில்லை. அதனால் நாட்டில் பிரச்சனைகளே இல்லாமல் அமைதியாக, எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நாம் அமைதியாக இருக்கலாம். பிரச்சனைகள் இருந்தால் நாம் குரல் கொடுக்க வேண்டும், தொடர்ந்து குரல் கொடுப்போம். உங்களுடைய சவுக்கு சுழலட்டும். வாழ்த்துக்கள் சார். இதுங்க வாய் என்ன வாய்ன்னு எனக்கு தெரியல, சரியான ரப்பர் வாயாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி தான் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் பேசினே இருக்குதுங்கன்னு தெரில. நம்மளுடைய மாதேஷ் அவர்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டான்னா அதுக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரே டாப்பிக்கை பேசினே இருப்பாங்க. எப்படி தான் இவனுங்க கொஞ்சம் கூட சலிக்காமல் பேசுகிறானுங்கன்னு எனக்கு தெரியல. சலிக்காமல் பேசுகிறானுங்க, வாய் வலிக்காமல் பேசுகிறானுங்க. சரி, பேசுறதுல ஏதாச்சும் உண்மை இருக்குதான்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. இதில் வீர் சாவர்கர் அவர்களை பற்றி தப்பு தப்பாக வர பேச வேண்டியது. அவரை சிறையில் அடைச்ச உடனே ஃபஸ்ட்டு அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டுமாகோலி சொல்கிறாரு. மண்ணு மூட்டை மாதிரி மாதேஷ் அவர்கள் அப்படியா, ஆஹா உண்மையாலேயேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நம்மளுடைய சவுக்கு சங்கர் தான் வழக்கு பிடிச்சி, ஐ மீன் சாவர்கர் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்கும்போது அண்ணன் சவுக்கு சங்கர் வழக்கு பிடிச்சி நின்றுட்டு இருந்தார். என்ன இதுங்களாம், என்ன மாதிரி ஜென்மங்க இதுங்களான்ட்டு எனக்கு தெரில. அதுக்கான பதிலடியை நாம் இப்போ பார்க்கலாம். சரவணன் அப்படிங்கிறவர் ட்விட்டரில் இந்த விஷயம் குறித்து ரொம்ப டீப்பாகவே போட்டிருந்தார். நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிறேன். பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையாக இருந்தது யார், சாவர்காரா ஜஸ்டிஸ் பார்ட்டியா? இனி எவனாவது சாவர்காரை அநாகரீகமாக பேசினால் இதை ரிப்ளை செய்யுங்கள், அவர்கள் மொழியில் பேசினால்தான் அவர்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில எவிடன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டிருக்காரு. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது விக்கிபீடியாலேருந்து எடுத்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை பற்றி விக்கிபீடியாலே படிக்க முடியும், நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. சாவர்கர் பல கட்டங்களில் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்துள்ளார், புரட்சி போராட்டங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார், சில கட்டங்களில் எதிர்க்கவில்லை உண்மைத்தான், ஆனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 முதல் 1944 வரை முழு நேர எட்டப்பர்களாகவே செயல்பட்டுள்ளனர். சாவர்கரின் சுதந்திர போராட்ட பங்களிப்பு. நாசிக்கில் மித்ரா மேலா மற்றும் அபினவ் பாரத் என்னும் புரட்சி படையை தன் சகோதரர் கணேஷ் சாவர்கருடன் தொடங்கினார். இந்த அமைப்புக்கு தொடர்புடைய ஆனந்த் லட்சுமணன் நாசிக் பிரிட்டிஷ் கலெக்டர் ஜாக்சனை கொன்றார். சாவர்கர் சகோதரர்களின் கொள்கையை ஏற்று பல புரட்சி இயக்கங்கள் பம்பாய் மாகாணத்தில் தொடங்கப்பட்டன. 1906 லண்டன் சென்ற சாவர்கர் இந்தியா ஹவுஸ் புரட்சி படையுடன் தன்னை இணைத்து கொண்டார். கிருஷ்ணவர்மாவுக்கு பிறகு அவரே அதன் தலைவர் ஆனார். அந்த படையைச் சேர்ந்த மதால் திங்க்ரா ராஜஸ்தானில் இந்தியர்களை கொடுமைப்படுத்திய சர் கர்சன் வில்லியை கொன்றார். 1857 புரட்சி பற்றிய புத்தகம் எழுதி இளைஞர்களிடம் சுதந்திர உணர்வை வளர்த்தார். 28 வயதான சாவர்கர் தண்டனை பெற்று 10 ஆண்டுகள் அந்தமான் சிறையில் இருந்தார். சிறையில் வாழ்க்கையை வீணடிக்க கூடாது, முடிந்தவரை வெளியில் வந்து கொற்ற வேண்டும் என்ற காரணத்தால் கருணை மனுக்களை அனுப்பி விடுதலை பெற்றார். விடுதலையான பிறகு அவர் பிரிட்டிஷ் அரசை நேரடியாக எதிர்க்கவில்லை என்பது உண்மைதான், போராடிவிட்டுத்தான் தன் நிலையை மாற்றினார். அடுத்து நம் எட்டப்பர்களை பற்றி பார்ப்போம். பிரிட்டிஷ் அரசு டிவைட் அண்ட் ரூல் கொள்கையை மெட்ராஸ் மாகாணத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டி மூலமாக கச்சிதமாக முடித்தனர். ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு உதவியது சர் அலெக்சாண்டர் கார்டியூ. பின்னணி. 1885 தொடங்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி நாளுக்கு நாள் வலுப்பெற்று வந்தது. காங்கிரஸ் கட்சியில் பிராமணர்கள் அதிகம், சுதந்திர போராட்டமும் வலுவடைந்தது. அதனால் பிரிட்டிஷ் அரசின் டிவைட் அண்ட் ரூல் கொள்கையின்படி கல்கத்தா மாகாணத்திற்கு ஹிந்து விசஸ் முஸ்லீம் சண்டை 1905 பெங்கால் பிரிவினை, மெட்ராஸ் மாகாணத்திற்கு பிராமணர்கள் விசஸ் பிராமணர்கள் அல்லாதவர்கள் சண்டை என்ற திட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் தீட்டியது. 1906 முதல் மெட்ராஸ் கவுன்சிலில் இருந்த சர் அலெக்சாண்டர் கார்டியூ 1913 பிராமணர்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை தயாரித்தார். அந்த அறிக்கையை 1916 நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ தயாரிக்க உதவியது. அவரே நேரடியாக ஜஸ்டிஸ் பார்ட்டி தலைவர்களுக்கு கட்சி தொடங்க உதவினார்.
இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டி தன் எஜமானர்களாகிய பிரிட்டிஷ் அரசுக்கு கடைசி வரை விசுவாசமாக இருந்தது. ஒரு வார்த்தை கூட பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பேசியது இல்லை. ஒரு பக்கம் கூட பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக எழுதியது இல்லை. ஒரு தலைவரும் ஒரு நாள் கூட சிறை சென்றது இல்லை. 1916 அன்னி பேசன் நடத்திய ஹோம் ரூல் இயக்கத்தை எதிர்த்தனர். 1920 மிகப்பெரிய அளவில் நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தை எதிர்த்தனர். அந்த வருடம் நடந்த தேர்தலில் போட்டியிட்டு பொம்மை கவுன்சிலுக்குள் நுழைந்தார்கள். அந்த பதவிக்காகத்தான் அனைத்தும். 1927 சைமன் கமிஷனை நாடே எதிர்த்த போது அதை வரவேற்றனர். கடைசியாக 1937 தேர்தலில் முதல் முறையாக காங்கிரஸ் போட்டியிட்டதால் படுதோல்வி அடைந்தனர். பிறகு மீளவே இல்லை. அனைத்திற்கும் மேலாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை சரி என்று சொன்னவர்கள் இவர்கள். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த டைமில் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கருத்து பற்றி ஒரு ஆர்டிகல் இருக்குது. நான் அந்த ஆர்டிகளை பற்றி கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை தேடி படிச்சுக்கோங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்முடைய அஸ்வத்தாமன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இது எல்லாத்தையுமே அப்படி மூடி மறைச்சி எவ்வளோ அழகாக ட்ரிக்காக நேக்காக இந்த டுபாக்கூர் டுமாகோலி சாவர்கரை பற்றி தப்பாக பேசியிருக்கான் அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இதுக்கு நடுவில் நம்முடைய மாதேஸ்வரருடைய ரியாக்ஷன்ஸ் வேறு. பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை மாதிரி டுபாக்கூர்களை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ப போகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பொறுத்து வந்து பார்க்கலாம். தயவுசெய்து இதை மாதிரி டுபாக்கூர்களை நம்பி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வீணடிக்காதீங்க. நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திமுகவுக்கு எதிராகிறேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவனை கூட நம்புங்க. திமுகவுடைய ஆதரவாளர்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்கள கூட நம்புங்க. ஆனால் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தனக்கு ஒன்றுன்னு ஒன்று உடனே திமுகவை எதிர்ப்பு தெரிவித்து இப்போ நான் திமுகவுக்கு எதிராகவே நான் நிற்பேன், அதுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணும், நாம் தமிழ் சப்போர்ட் பண்ணும், அதிமுக சப்போர்ட் பண்ணும் சொல்லிட்டு ஒரு உருட்டு கதைகள்லாம் உருட்டுறாங்க பாருங்க. அவனை மட்டும் நம்பிடாதீங்க, கூட்ட கேஸ் ஆகிடுவீங்க. இந்த விஷயத்தை கிஷோர் கே சுவாமி அவர்கள் அடிக்கடி சொல்வார். அதே விஷயத்தை தான் நான் இப்போவும் சொல்கிறேன். தயவுசெய்து இதை மாதிரி ஆட்களுக்கு பின்னாடி மட்டும் போயிடாதீங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.